ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது வி வில் கம் அக்ராஸ் ஃபோர் டேர்ம்ஸ், பிசி, ஏடி, சிஇ, பிசிஇன்னு சொல்லிட்டு இயருக்கு பின்னாடியோ முன்னாடியோ வந்துட்டு போட்டிருப்பாங்க. பட் அந்த இயரை வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு லிட்டில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பிசினா என்ன, ஏடினா என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிசி, ஏடி, சிஇ, பிசிஇக்கு வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். பிசி அப்படிங்கிறது வந்துட்டு பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே பிசிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு சைடில் வரும். அடுத்தது சிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் எரா ஆர் கரண்ட் எரா. ஏடி அப்படின்னா வந்துட்டு ஆனோ டாமினின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு 20th century முன்னாடி வரையும் வந்துட்டு இயரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா பிசி, ஏடி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 20th century அப்புறமா வந்துட்டு இப்போ புதுசாக இயர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பிசிஇயையும் சிஇயையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1066 CE அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பதிலாக 1066 AD 1066 CE யூஸ் பண்ணுறது, இல்லை 3000 BCE அப்படின்னா 3000 BCE அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்ன யூசேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிசியும் ஏடிக்கு பதிலாக தான் வந்துட்டு பிசிஇயையும் சிஇயும் கொண்டு வராங்க. பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த கேலண்டரை இயர்ஸே வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கிரெகோரியன் கேலண்டர் படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் அதுலேருந்து டீப்பாக போகலை, நம்ம வந்துட்டு இயர் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இங்கே நடுவில் ஜீரோ தெரியுதா, இந்த ஜீரோ தான் வந்துட்டு கிரைஸ்ட் வந்துட்டு பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிரைஸ்ட் பிறந்த வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்துட்டு மைனஸில் போகும், -1, -2, -3 அப்போ வந்துட்டு அப்படி போகும்போது அது எல்லாத்தையும் சொல்லி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிசின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி வந்து பிசிஇன்னு சொல்லி வந்து எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு தமிழில் வந்து கிமுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு சொல்லுவாங்க. இப்போது 1000 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 1000, அப்புறம் வந்துட்டு 900, 800, 700, அப்புறம் 600, இந்த மாதிரி வந்து கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும் இயர். அப்புறம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 10 BCE ஆர் 10 BC, 9 BCE ஆர் 9 BC, இந்த மாதிரி வந்துட்டு 1 வரையும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரையும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க இதை, 1 BCEன்னு சொல்லலாம், இல்லாட்டி 1 BCEன்னு சொல்லலாம், இல்லாட்டி 1 கிமு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுவே ஜீரோக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். இது டிசெண்டிங் ஆர்டரில் போச்சுன்னா இது அசெண்டிங் ஆர்டரில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 AD ஆர் 1 CEன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி 1 KP கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 2 AD ஆர் 2 CE அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்துட்டு 1 CEல எழுதப்பட்டது அப்படின்னா 1 CE மீன்ஸ் 1 CE மீன்ஸ் கிரைஸ்ட் வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இதே வந்துட்டு செஞ்சுரியாக வந்து கேல்குலேட் பண்ணும்போது வந்துட்டு ஃபஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 100 CE ஆர் 100 AD வந்து நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு செஞ்சுரி இஸ் ஈக்குவல் டு 100 இயர்ஸ்ன்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி பிரிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி வந்து சொல்கிறதுனால வந்துட்டு இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கேல்குலேட். இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். இந்த ஏடிசிஇ, பிசிஇ ஆர் பிசிஇ எழுதுறதே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து எழுதுவாங்க. 1066 அப்படின்ற ஒரு இயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடி அப்படின்ற லெட்டர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி தான் போடுவாங்க, அந்த இயருக்கு முன்னாடி தான் போட்டு ஏடி எழுதுவாங்க. அதுவே சிஇஓ, பிசிஇஓ, பிசி எல்லாமே வந்துட்டு இயருக்கு பின்னாடி தான் எழுதுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பை பை.